தமிழ் சீனியர் மாடல் குஸ்டின் நம்பர் ஒன். ரெடி ஸ்டார்ட். கொடிநாள் விழாவில் கலந்து கொண்டு மேதகு ஆளுநர் உரையாற்றியதாவது. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொடிநாளை கொண்டாடி வருகிறோம். இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இருப்பினும் இதனுடைய சிறப்பை உங்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன். இவ்விழாவின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சில செய்திகளை தெரிவிப்பது என்னுடைய தலையாய கடமையாகும். நமது நாட்டு இராணுவ வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக இரவும் பகலும் அயராது விழிப்புடன் எல்லையோரங்களில் காவல் காத்து வருகிறார்கள். கடும் பனியிலும் குளிரிலும் அவர்கள் ஆற்றி வரும் பணி மகத்தானது. நாட்டின் பாதுகாப்பே முதல் பாதுகாப்பு என்ற எண்ணம் அவர்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வேரூன்றி இருப்பதை அவர்களின் உயிர் தியாகத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். தமது உயிரை துச்சமென மதித்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யும் இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை காப்பது இந்திய நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரது கடமையாகும். நாட்டை காக்கும் பணியில் ஈடுபடும் போது போர்க்களத்தில் பல வீரர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்து விடுகின்றனர். அவர்களின் நிலையை எண்ணி பார்க்கும்போது நம் கண்கள் குளமாகின்றன. அதே போன்று தந்தையை இழந்து வாடும் குழந்தைகளை பேணி காப்பது நம் அனைவரின் உரிமையும் கடமையும் ஆகும். போர்க்களத்தில் வீரதீர செயல்களை செய்து வீரத்தை நிலை நாட்டிய இராணுவ வீரர்களுக்கு அரசாங்கம் பல பதக்கங்களை குடியரசு தின விழாவில் அளித்து அவர்களை கௌரவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதோடு அவ்வீரர்களின் குழந்தைகளின் படிப்புக்கும் உத்தியோகத்திற்கும் தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த கார்கில் போரில் கூட நூற்றுக்கணக்கான வீரர்களை பலி கொடுத்த பின்பே நம் நாடு வெற்றி கொடியை நாட்ட முடிந்தது. அவ்வாறு போரில் இறந்து போன வீரர்களில் தமிழகத்து வீரர்களின் தீர செயல்கள் பாராட்ட தகுந்தவையாக இருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம் தமிழக அரசும் அவ்வீரர்களின் குடும்பத்திற்கு இலவச வீடு, வேலை வாய்ப்பு, பண உதவி போன்றவற்றை அளித்து அவர்களது குடும்பத்திற்கு வேண்டிய பாதுகாப்பை அளித்து வருவதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம் நாடு பொருளாதாரம், கல்வி, சமூக நல்வாழ்வு, மருத்துவம் போன்ற துறைகளிலே வெகு வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதோடு இராணுவ துறையிலும் வளர்ச்சியடைந்து வருகிறது. இவ்வளர்ச்சி தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடாக ஆசியா கண்டத்தில் திகழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இத்தகைய மாபெரும் பணியில் ஈடுபட்டுள்ள நமது நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் தன்னாலான உதவியை செய்ய முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நம்
தாய்நாடு உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். சென்னை வடபழனியில் குடியிருக்கும் திரு மார்த்தாண்டம், சென்னை வடபழனி இந்தியன் வங்கியின் மேலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, நான் தற்போது சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் முதன்மை கணக்கு அலுவலராக வேலை பார்த்து வருகிறேன். தங்களது வங்கியில் தொடர்ந்து கணக்கு வைத்து தகுந்த முறையில் கணக்குகளை பராமரித்து வருகிறேன். தற்போது எனது அலுவலகத்தில் மேலும் பதவி உயர்வு அளித்து மதுரையிலுள்ள எங்களது கிளை அலுவலகத்தின் பொறுப்பாளராக நியமித்துள்ளனர். எனவே பதவி உயர்வை கருதியும் அலுவலக பணிகளை கருதியும் நான் இம்மாதம் 15 தேதிக்குள் மதுரையிலுள்ள எங்களது அலுவலகத்தில் வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள தங்களது கிளைக்கு எனது கணக்குகளை மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் தற்போது கைவசம் வைத்துள்ள ரூபாய் 10,000 பங்குகளை மதுரையிலே பணம் பெற்றுக்கொள்ளும் வகையில் அதனை மாற்றி தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேற்படி பங்குகளின் மீது கடனாக 2,000 கோரி இன்று விண்ணப்பம் செய்துள்ளேன். பணத்தை விரைவில் பெற்றுக்கொள்ள வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள